ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பிரியா லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்? யூடியூப் போங்க, அங்கே பிரியா லைஃப் ஸ்டைல்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு பிக்சர் வரும், அந்த ரெட் கலர் பட்டனில் சப்ஸ்கிரைப்னு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது ஒரு பெல் பட்டன் வரும். அந்த பெல் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷனில் ஆல்னு கிளிக் பண்ணிங்கன்னா நான் எப்பப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் நீங்கள் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய ஃபேமிலி மெம்பர் ஆகிட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோடய வீடியோலாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பிளேலிஸ்ட் போங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே நான் வந்து குக்கிங், அதுக்கப்புறம் விலாக், அப்புறம் ட்ராவல் வாழ்க்கைன்னு நிறையா ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ உங்களுக்கு இதில் என்ன என்னென்ன பிடிச்சிருக்கோ அது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க, அண்ட் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய ஃபேமிலி மெம்பராக ஆயிருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பிரியா லைஃப் ஸ்டைல். ஸோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்னோடய மண்டே ரொட்டீன் தான் நாங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். டே ஒன் வந்து நம்ம வந்து ஒரு ஆக்டிவாக இருந்தோன்னா அந்த நாள் ஃபுல்லாக ஆக்டிவாக இருக்கும்னு சொல்லுவாங்க. நான் அதை ட்ரை பண்ணி கொடுக்குறேன், ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு என்ன சொல்லணும்னுச்சா, இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமே வந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கணும். ஏன்னா எப்பவுமே மதியான டைம் போகிறதுனால கேஷ் எடுக்க முடியல, அதுக்கப்புறம் ரொம்ப வெயில் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. சரி, இன்றைக்கி சீக்கிரம் எழுந்திரிச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். பட் செம்மையாக இருந்துச்சு, எந்த ஒரு கூட்டமும் இல்லை, கடலும் ஓப்பனாக இருந்துச்சு. அதனால் நம்ம இன்னைக்கு இருக்கிறனாவே அப்படி போய்க்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். 6 days தேவையானதெல்லாம் வாங்கியிருக்கேன். லைக் ஏற்கனவே ஒரு 3 காய்கறி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், புடலங்காய், கேரட் இருக்குது, கோஸ் இருக்குது. ஸோ இப்போ ஒரு 3 காய்கறி மட்டும் வாங்கி வச்சுருக்கேன். அதை வச்சு நம்ம வந்து எப்படியோ ஊட்டி கொண்டு போயிட்டோம். ஃப்ரைடே வரைக்கும் எந்த பிரச்சனை இருக்காது, ஏன்னா வெங்காயத்தக்காளிலாம் வாங்கலை. ஸோ இப்போ வந்து ஓட்ஸ் தான் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ அதுக்காக பால் காய்ச்சி வெளியில் வச்சுருக்கேன். ஸோ ஹஸ்பண்டும் தம்பியும் என்ன பண்ணுறாங்கன்னா ஹேர் கட் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? ஸோ அவங்களுக்கு சீக்கிரம் நினச்சதால ஹேர் என்ன சொல்கிறது, கடைலாம் ஓப்பனாக இருந்துச்சு. ஸோ எத்தனை மணி வரைக்கும் ஓப்பன் ஆகுதுன்னா 10:00 வரைக்கும் சொன்னாங்க. சரி, நமக்கு நீ எத்தனை நாள், எப்போ நம்ம இவ்வளோ நேரம் சீக்கிரம் எழுந்திப்போம்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஹேர் கட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அண்ட் என் ஃபேஸ் பார்த்தவங்களுக்கே தெரியும், ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும், ஒரு நல்ல பிரைட்னஸ் இருக்குது. நான் வந்து என்ன சொல்கிறது, லைட்டிங் அந்த மாதிரி எதுவுமே பண்ணல, அப்படியே தான் இருக்கேன். ஃபேஸில் வந்து ஒரு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரியுது. ஒரு க்ளீனாக இருக்குது, பளிச்சுன்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் பேக் வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. இன்றைக்கி வந்து இன்னொன்று என்ன பண்ணனா மண்டே வீட்டை பெருக்கிட்டேன், ஓகேவா? ஏன்னா நாளைக்கு வந்து செவ்வாய்க்கிழமையே, சரி நம்ம இன்றைக்கி பெருக்கிடலாம் சொல்லிட்டு நான் இன்றைக்கி வீட்டை பெருக்கிட்டேன். அதை விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுரக்கவும் வாங்கினேன், ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நான் அப்புறம் ஃப்ரூட்ஸ் பார்த்திங்கன்னா பப்பாளி, மாதுளை, அதுக்கப்புறம் செவ்வாழை, அப்புறம் பார்த்திங்கன்னா ஆரஞ்ச், அண்ட் இப்போ சீசன் மேங்கோ வாங்கியிருக்கோம், ஃபஸ்ட் மேங்கோ. ஸோ அதையும் டேஸ்ட் பண்ண காத்துட்ருக்கேன். ஸோ அதெல்லாமே வாங்கியிருக்கோம். ஸ்நாக்ஸும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து உருண்டை குழம்பு சொல்லுவாங்கல்ல, ஸோ அது ட்ரை பண்ண போகிறேன். அண்ட் பீட்ரூட் பொரியல் வைக்கலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். நைட்டும் அதே தான், ஓகேவா? ஸோ இது நான் முடிஞ்ச வரைக்கும் என்னென்ன எடுக்கிறேனோ அதை உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா முக்கால்வாசி நான் கொஞ்சம் டயர்டாக தூங்கிடுவேன், அது வேறு மாதிரி. ஸோ ஓகே, இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இங்கே வெங்காயமும் பூண்டையும் நான் வந்து ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் நம்ம சாம்பார் டால் இருக்குல்ல துவரம் பருப்பு, அது ஒரு 2 ஸ்பூன் கிட்டே போட்டிருக்கேன். நான் தனியாக கூட இங்கே வீடியோ வந்து உங்கள் கூட தனியாக இந்த ரெசிபி ஷேர் பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இப்போ சொன்ன மெத்தடை. அதுக்கப்புறம் புளி தண்ணி ஊற்றணும். ஸோ புளி எடுத்து வச்சுருக்கேன், அப்புறம் பால் காய்ச்சி வச்சுருக்கேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா ஓட்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காய்கறி எல்லாம் கட் பண்ணது எடுத்து வெளில வைக்க போகிறேன். ஃப்ரைடே வரைக்கும் ஒரு மந்த் இல்லை, அது வைக்கிறது பொறுத்து, வைக்காமல் இருந்தால் ரொம்ப நாளைக்கு வரும், ஓகே? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நானும் இன்றைக்கி குளிக்கணும், மார்னிங் குளிச்சிடலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஈவினிங் கூட குளிக்கலாம், அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஸோ தட் இப்போ வந்து ஃபஸ்ட்டு லைட்டை தலைக்கு எழுந்து தைச்சிட்டு குளிச்சிடலாம். அதுக்கு வந்து அவங்க ஓட்ஸ் கேட்டாங்கன்னா ஓட்ஸ் போட்டு கொடுத்துட்டு ஃப்ரீயாக குளிக்கலான்னு வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய தம்பி ஹேர் கட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்துட்டான். ஸோ ஹஸ்பண்டும் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு இருக்காரு. ஹேர் கட் இப்போ உங்கள் லாக்டவுனில் ஹேர் கட் வந்து பெரிய இதாக சேலஞ்சாக தான் இருக்குது. நிறைய பேர் வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து ஹேர் கட்லாம் பண்ணி விடுறாங்க, பட் நான் அப்படி பண்ணலை. ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்துட்டேன். ஜஸ்ட் பிந்தி அண்ட் நிவியா லிப் கலர் தான் போட்டிருக்கேன், வேறு எதுவுமே போடல. ஸோ இப்போ தான் பிரேக்ஃபாஸ்ட், ஓட்ஸ் சாப்பிட்டுட்ருக்கேன், சாப்பிட போகிறேன். ஸோ சாப்பிட்டுட்டு உங்களை மீட் பண்ணுறேன். உருண்டை குழம்பு வைக்க உருண்டை இருக்குது பார்த்திங்கன்னா, அதை வந்து நான் வந்து குக் இட்லி பாத்திரத்தில் வேக வச்சுருக்கேன். ஸோ நான் எப்படி பண்ணேன்னா கொஞ்சம் கடலைப்பருப்பு, அப்புறம் சாம்பார்
டாலையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து 3 times வாஷ் பண்ணி ஊற வச்சுட்டேன். ஊறினதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு 2 hours அப்புறம் நான் எடுத்து அதுக்கு அரைக்கும் போது சோம்பு அதுக்கப்புறம் ஜீரகம் ஓகேவா, சோம்பு அதுக்கப்புறம் காரத்துக்கு வத்தலுக்கு காஞ்ச வத்தல் ஸோ அதையும் ஆட் பண்ணிவிட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா குட்டி குட்டியாக வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா அதை மிக்ஸ் பண்ணி சால்ட் போட்டு உருண்டை பிடிச்சி அதை வந்து நான் ஒரு 12 நிமிஷம் ஸ்டீம் பண்ணியிருக்கேன் ஓகேவா. ஸோ அதுதான் அதுக்கப்புறம் ஸ்டீம் பண்ணதுக்கப்புறம் தான் இது எப்படி வந்துருக்குன்னு தெரிஞ்சுட்டு குழம்பு வைக்கலாமா இல்லை என்ன பண்ணலாம் டிசைட் பண்ணோம். ஏன்னா நான் மடிப்பக்கத்தில் இருக்கும்போது ஒரே ஒரு வாட்டி வச்சேன், அதுக்கப்புறம் வைக்கவே இல்லை. இங்கே வந்து இதுதான் என்னோடய ட்ரை. ஸோ இது எப்படி இருக்குது, நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு செஞ்சு பார்த்துட்டு தான் நான் வந்து முடிவு பண்ணேன் இது ஓகேவா இல்லைனா ஓகேவே இல்லையான்னு. நான் நல்லா இருந்துச்சுன்னா சத்தியமாக நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ சூப்பராக நான் வந்து எடுத்து போடுறேன், ஒரு உருண்டை குழம்பு ரெசிபின்னு. இப்போ வந்து அது இதாகிட்டு இன்னொரு 5 நிமிஷம் இருக்குது பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 12 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உருண்டை குழம்பு நல்லா சாஃப்டாக இருந்துருக்கு, நல்லாவே வெந்துருச்சு. நான் வெந்திருக்குமோ வேகாதோன்னு ஒரு பயத்தில் இருந்தேன், பட் நல்லா வந்திருந்து. ஆனால் ஷேப் தான் ரவுண்டாக வரல, அமிங்கிருந்துச்சு, பட் நோ ப்ராப்ளம், டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருந்து. இப்போ நான் சும்மா மூடி வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா பீட்ரூட் பொரியல் வைக்க போகிறேன். ஸோ அதுக்கு பீட்ரூட் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை எடுத்து வச்சாச்சு வெளியில். சிம்பிள் பீட்ரூட் பொரியல் தான், ரொம்ப பெருசாலாம் இருக்காது, நான் எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கடாய் எடுத்துக்கலாம், நான் கொஞ்சம் பெரிய கடாய் தான் எடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு பீட்ரூட்லாம் நம்ம சின்ன கடாயில் வைக்கும்போது பொங்கி வரும்போது கொட்டி ரொம்ப என்ன சொல்கிறது அடுப்பு ஒரு மாதிரி நாஸ்தியாயிடும். அதுக்காக இப்போ ஃபஸ்ட்டு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு உளுத்தப்பருப்பு ஜீரகம் ஆட் பண்ணிருக்கேன். நீங்கள் வேணால் கடலை பருப்பு கூட ஆட் பண்ணலாம், என்னோடய ஹஸ்பண்டுக்கு பிடிக்காது அதனால் ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட இது அது என்னது பீட்ரூட்டை நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வேணால் வெங்காயம் ஆட் பண்ணலாம், வெங்காயம் ஆட் பண்ணால் சூப்பர் டூப்பராக இருக்கும். நான் ஏன் வெங்காயம் ஆட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா நான் இது செஞ்சு அடுப்பில் வச்சதுக்கப்புறம் தான் வெங்காயம் ஆட் பண்ணேன்னு ஞாபகம் வந்து, அதனால் நான் மறந்துட்டேன், கொஞ்சம் மறந்துட்டேன். நீங்கள் வேணால் வெங்காயம் ஆட் பண்ணுங்கள், இன்னமும் நல்லாயிருக்கும். பட் பீட்ரூட்டை இப்படியும் பண்ணாலும் நல்லா தான் இருந்து. அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு காரத்துக்கு வத்தல் தூள் அப்புறம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுருவேன். ஸோ அவ்வளோதான், அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் லாஸ்டில் போட்டு இறக்கிற வேண்டிதான். ஸோ அதுதான் மெத்தட், அப்பப்போ நான் மிக்ஸ் பண்ணி விட்டுருந்தேன். ஸோ இப்போ தான் நான் வைப்பேன், ரொம்ப சிம்பிளாக. நீங்கள் எப்படி வைப்பீங்கன்னு சொல்லுங்கள். விசாரிச்சு பார்க்கலாம், கொஞ்சம் நேரத்தை வேந்துடும் இது இன்னும் கொஞ்சம் நேரம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு வடை, இது செம்மையாக இருந்துச்சு. நான் சும்மாவே ஒரு 2 வடையை சாப்பிட்டுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் மாவையும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் வடை மாவு இருக்குள்ள அது தனியாக வச்சுருக்கேன் ஏன்னா அதை ஆட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் வெங்காயம் பூண்டு எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ அடுத்தது நம்ம அதை பண்ணலாம். அப்புறம் கொஞ்சம் பாத்திரமும் இருக்குது, அதையும் வாஷ் பண்ணணும். நான் அப்பப்போ வாஷ் பண்ணிடுறேன்னு சொன்னேன்ல, அதே மெத்தட் தான். இப்போ பார்த்திங்கன்னா உருண்டை குழம்புக்கு நான் வந்து தயார் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அடுப்பை மாற்றியாச்சு, பெரிய பீட்ரூட்டை இந்த அடுப்பில் மாற்றிட்டு இப்போ வந்து இங்கே அடுப்பில் என்ன பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா இன்னொரு அடுப்பில் கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு சோம்பு ஜீரகம். நீங்கள் அதிகமாக நான் சோம்பு ஜீரகம் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் உங்கள் பூண்டு வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதையும் ஆட் பண்ணுறேன். நான் சின்ன வெங்காயம் எடுத்து காட்டணும்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாரம்பரிய ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும், பூண்டெல்லாம் போடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இப்போ எடிட் பண்ணிகிட்ருக்க வந்து பார்த்திங்கன்னா டியூஸ்டே நான் எடிட் பண்ணிகிட்ருக்கேன், வெனஸ்டே நான் திருப்ப விளாக் எடுக்கலான்னு வச்சுருக்கேன். ஸோ அப்போ இன்னொரு சூப்பர் ரெசிபி வரும்போது ஸோ அதுக்கு வெயிட் பண்ணுங்கள். இப்போ மூடி வச்சிடலாம், இது ரெண்டையும் போட்டுட்டு இன்னும் கொஞ்ச நேரம் வச்சுருக்கேன். இங்கே வெங்காயமும் பூண்டும் நல்ல ஓரளவுக்கு ப்ரௌன் ஆகட்டும், அந்த டைமில் தக்காளி ஆட் பண்ணலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா ப்ரௌனாக இருக்குது, இன்னமும் கொஞ்சம் ப்ரௌனானாலும் ஓகே தான். ஏன்னா பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு பூண்டு வெங்காயம்லாம். ஸோ நான் ஏன்னா நம்ம தக்காளி போடும்போது இன்னமும் வெங்காயம் வந்து நல்லா இதாகும் ஓகேவா. ஸோ தட் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தக்காளி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு டேஸ்ட்டுக்காக ஒரு தக்காளி குட்டி தக்காளியை நான் ஆட் பண்ண போகிறேன்.
தக்காளி நல்லாவே நமக்கு வந்து வெந்ததுக்கு அப்புறம் நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து தக்காளிக்காக நம்ம என்னென்னலாம் போடுவோம், லைக் மஞ்சத்தூள் போடுவோம்ல, அந்த மாதிரி நமக்குள்ள மசாலா ஐட்டம்ஸ்லாம் போடலாம். மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் மல்லித்தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காரத்தூள், ஓகேவா, அதாவது மிளகாத்தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழம்பு மசாலா. ஸோ நான் அது எல்லாமே போட்டிருக்கேன். குழம்பு மசாலா வந்து நான் ஆச்சி தான் போடுவேன். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் தண்ணி விட்டு நான் அதை கொஞ்சமாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஏன்னா அடி பிடிச்சிடக்கூடாதுல மசாலா, அதுக்காக இப்போ நல்லா பட்டு திருப்ப நான் நல்லா மூடி வச்சேன். நல்லாவே மூடி வச்சுட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, திருப்ப நானாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே வச்சுருந்தோம் பார்த்திங்கன்னா நமக்கு புளித்தண்ணி. ஸோ உங்கள் புளித்தண்ணி வந்து நான் ஓவர் நைட் ஊற வைக்கல, ஜஸ்ட் மார்னிங் தான் எடுத்து ஊற வச்சுருந்தேன். நல்லா கருப்பு புளின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி. ஸோ இதை இப்போ நான் வந்து ஊற்றிக்க போகிறேன், ஓகேவா. நம்ம பாரம்பரிய ரெசிபி பண்ணால் ஒன்று பூண்டு, அப்புறம் சின்ன வெங்காயம், அப்புறம் புளி, அந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் மாவு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த மாவையும் நான் எடுத்துக்க போகிறேன், ஓகேவா. எடுத்து ஆட் பண்ணிக்க போகிறேன், ஏன்னா அது வந்து கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும், அதுக்காக தான் நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ அதை மிக்ஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் தண்ணி கூட ஊற்றுவோம். இப்போ இங்கே புளிப்புக்கு நம்ம ஏற்றவாறு தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம், ஏன்னா ஓவர் புளிப்பாக இருக்கக்கூடாது பார்த்திங்களா. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். நான் வந்து அதுக்கப்புறம் சால்ட்டு போட்டுக்கிறேன். நான் வந்து இது எப்போ பார்த்திங்கன்னா என்னோடய பழைய வீட்டில் இருக்கும்போது நான் செஞ்சது, அதுக்கப்புறம் ஒன் இயருக்கு அப்புறம் இன்றைக்கி தான் செஞ்சேன். ஆனால் நேற்று தான் செஞ்சேன், சூப்பராக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா தேங்காவை நம்ம வந்து நல்லா அரைச்சிக்கலாம் தண்ணி விட்டு. நல்லா கொதிக்கிற டைமில் நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா நான் தேங்காய் தண்ணியும் விட்டுட்டேன், அதாவது தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் விட்டேன். தேங்காய் பாலில் தேங்காய் அரைச்சி வச்சுருந்தது, ஸோ அதையும் ஆட் பண்ணி நல்லா விட்டாச்சு. இப்போ நல்லா கொதிக்கிற டைமில் நம்ம இங்கே வடையை போட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இங்கே வடையை போட்டவர் இப்படி தான் இருக்கும். போக போக நல்லாவே திக்னஸ்ஸாக இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு வந்து எந்த பொரியல் எதுவுமே தேவையில்லை, நாங்கள் வடையை வச்சு நம்ம சாப்பிடலாம், உருண்டையை வச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய லன்ச் ரெடி, குழம்பு ரெடி, அதுக்கப்புறம் பீட்ரூட்டும் நம்ம வந்து தேங்காய் போட்டு இறக்கிட்டால் அதுவும் ரெடி. அப்புறம் வந்து கொஞ்சம் பாத்திரம் இருக்குது, அதெல்லாம் வாஷ் பண்ணணும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ அவ்வளோதான் லன்ச். இப்போ பீட்ரூட்டும் ரெடி ஆகிடுச்சு, லைட்டாக அங்கே தேங்காவை நான் போட்டுட்டேன். நீங்கள் வேணால் தேங்காய் வந்து வெறும் தேங்காய் போடாமல் அதை காரத்துக்கு கொஞ்சம் பச்சை மிளகாய் இல்லைன்னா காஞ்ச மிளகாவே கூட போடலாம், ஏன்னா அங்கே வத்தல் தூர் போடாமல் இருந்தால். இப்போ ரைஸும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு நான் அவங்கள மீட் பண்ணுறேன். ஏற்கனவே ஒரு செட் ஆஃப் பாத்திரம் கழுவியாச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 12:05 இருக்குது. ஸோ நான் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கிச்சன்லாம் க்ளீன் பண்ணியாச்சு, அடுப்பெல்லாம் சூப்பராக க்ளீன் பண்ணிட்டு கிச்சன் டவலை வந்து நல்லா ஊற விட்டுருக்கேன். ஏன்னா உடம்பு அங்கே ஆயிலியாக இருந்துச்சு, அதனால் நான் ஊற விட்டுருக்கேன். ஸோ இப்போ முடிஞ்ச வரைக்கும் நான் அப்பப்போ நான் கிச்சன் அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணிடுவேன், ஏன்னா எறும்பு வருதுன்னு சொன்னேன்ல, அதுக்காக கொஞ்சம் படுக்க போனேன். மேபி தூங்கினாலும் தூங்கிடுவேன், ஏன்னா வேலை ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இன்னும் ஈவினிங் பார்த்திங்கன்னா பப்பாளி கட் பண்ணணும், அதுக்கப்புறம் அது என்னது கொஞ்சம் மாதுளைலாம் கட் பண்ணி வச்சிடலாம், அப்புறம் நாளைக்கு தேவையெல்லாம் கட் பண்ணி டஸ்ட்பினை வந்து குட்டிடலாம். அதுதான் ஹை அந்த அந்த அதுதான் பிளானு. அதுக்கப்புறம் ஏதோ சொல்லுவேன் அவ்வளோதான். கேஸ் காயிருமோன்னு ஒரு பயம் இருக்குது, ஏன்னா இன்றைக்கி தூக்கி பார்த்தேன், வெயிட் ரொம்ப கம்மியான மாதிரி இருக்குது, தூக்க முடிஞ்சிச்சு, அதனால் கொஞ்சம் ஒரு டவுட் இருக்குது, பார்க்கலாம். தூக்கம் வருது சீக்கிரம் இருந்துச்சுனால, ஸோ இப்போ கொஞ்ச நேரம் தூங்க போகிறேன். தூங்கிட்டு எத்தனை மணிக்கு எந்திக்கிறேன்னு பார்க்கலாம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 12:20 ஆகுது. உங்களை தூங்கிட்டு உங்களை மீட் பண்ணுறேன். பாய். ஃப்ரெண்ட்ஸ், டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 1:30 ஆக போகுது. ஒரு 1 hour தூங்கியிருப்பேன், அதுலேயுமே நான் ஒரு 1/2 hour தூங்கியிருப்பேன். சாப்பிட போகிறேன், சாப்பிட்டுட்டு பார்க்கலாம். சாப்பிட்டா சூப்பராக இருந்துச்சு, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு கொஞ்சம் திக்கான நல்லாவே திக்கான மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நைட்டுக்கும் இது தான். அதுக்கப்புறம் என்னென்னா லஞ்சுக்கு குப்பையத்துக்கு நான் வந்து டிஸ்போஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பப்பாளி கட் பண்ணேன், ஒரு ஒரு பீஸ் நான் தம்பி சாப்பிட்டோம். கொஞ்சம் வயிறு ஃபில்லிங்காக இருக்குது, ஃபில்லிங்காக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாளைக்கு என்ன வெட்டணும் அந்த ஐடியா எதுவுமே இல்லை.
ஸோ நாளைக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் யோசிக்கணும். மற்றபடி எல்லாமே நான் கட் பண்ணி எல்லாம் செட் பண்ணி வச்சாச்சு. இப்போ ஒரு 1 hour தூங்கினேன். ஒரு 3 o'clock தூங்கியிருப்பேன் வச்சுக்கோங்களேன். இப்போ டைம் 4 o'clock ஆகுது. ஒரு 1 hour தூங்கியிருக்கேன். ஸோ இப்போ வந்து துணி எல்லாத்தையும் எடுக்கணும். ஸோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு மடிச்சிடலாம். ஸோ அது பெரிய வேலை, அதை மடிச்சிடலாம். பிடிக்கலாங்க. பால் எடுத்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுருக்கேன். அந்த அதே சமயத்தில் இப்போ வந்து சரி நம்ம ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். 6 மணிக்கு விளக்கு ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வைப்பேன். அதுக்கு முந்தைய பூண்டை வந்து கொஞ்சம் உரிச்சு வச்சுடுவாங்க. எனக்கு வந்து பால் சாதம் பண்ணலாம். அதாவது பூண்டு கஞ்சின்னு சொல்லுவாங்கள்ல, பால் கஞ்சி, அதாவது பால் கஞ்சின்னு சொல்லுவாங்க, பூண்டெல்லாம் போட்டு. ஸோ அது பண்ணிடலாம். அப்புறம் பால் பேலன்ஸ் எடுத்து வச்சுக்கலாம், வேணால் கூட காய்ச்சிக்கலாம். இருக்கேன் 2 packet பாலும் 2 packet தயிரும் தான் இருக்கு. இப்போ ஹஸ்பண்டுக்கு டீ போட்டுட்ருக்கேன். ஸோ ஹஸ்பண்டுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் தான். டீ வந்து நான் கொஞ்சம் நிறைய தண்ணி அப்புறம் பால் கொஞ்சம் விட்டு அந்த மாதிரி பண்ணுவேன். ஸோ நான் வந்து இங்கே டீ பேக் தான் யூஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ், 3 roses நினைக்கிறேன். எனக்கு இங்கே தி ஞாபகம் இல்லை, நான் ஒரு விலாகில் கூட ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ டீயை குடிச்சிட்டு நம்ம வந்து என்ஜாய் பண்ணலாம். செம்ம ஹெட்டேக்காக இருக்கும்போது தான் நான் இப்போ இஞ்சி போட்டு நல்லா டீ குடிப்பேன். அது எனக்கு ரொம்ப சூப்பர் டூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இன்றைக்கி கூட டீ தான் குடித்தேன். ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டேன். ஸோ ரொம்ப டயர்டாக இருக்குது, மாதிரி ஹெட்டேக்காக இருந்தது. அதான் நல்லா இஞ்சி அடித்து டீ போட்டு குடிக்கலாம். ஹஸ்பண்டுக்கும் ஹெட்டேக்காக இருக்குன்னு சொன்னார். ஸோ இதை டிப்பெண்ட் பண்ணுறோம். தம்பிக்கு வந்து என்னென்னு கேட்கணும், அவனும் டீ கேட்பான்னு நினைக்கிறேன். கேட்டால் அவனுக்கு டீ போடணும். ஓகே. ஸோ இப்போது டீ இன்னும் கொஞ்சம் நல்லா வத்துட்டோம். டீ அதுக்கப்புறம் ரஸ்க் தான் எங்களோட ஈவினிங் ஸ்நாக்ஸ். டீ குடித்தாச்சு. அதுக்கப்புறம் அடுத்தது என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ நாளைக்கு காலையில் வந்து பூண்டு கஞ்சி, ஓகேவா, இல்லை பால் கஞ்சி அப்படி கூட சொல்லலாம். அதுக்காக பூண்டை மட்டும் உரித்து நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லன்ச் என்னென்னு நான் ரெடி ப்ரிப்பேர் பண்ணல, என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு ஐடியா இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏதாவது இன்றைக்கி ஐடியா வச்சுனா அதையும் கட் பண்ணி வச்சுருவேன். ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னேன்ல, ஸோ இப்போ பூண்டு எல்லாத்தையும் நல்லா உரிக்கணும். அதுக்கப்புறம் பால் பேலன்ஸை ஃப்ரிட்ஜில் வைக்கணும். நான் வந்து இன்னொரு விஷயமும் பண்ணேன், அதை சொல்ல மறந்துட்டேன். ஃப்ரிட்ஜு வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி வச்சுருந்தது எல்லாத்தையுமே அந்தந்த இடத்துல வச்சுட்டு ஃப்ரிட்ஜு பார்த்திங்கன்னா ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. டீஃபர்ஸ்ட் பண்ணணும். ஸோ அதையும் நான் அன்றைக்கி பண்ணேன். ஸோ அது வந்து நான் எடுத்து காமிக்கிறேன். ஏன்னா மண்டே டு ஈவினிங் ரொட்டீன் வைக்க தான் நான் ஷேர் பண்ணேன். ஏன்னா நைட்டு வந்து கேஷுவலான மத்தியானம் வச்சு லஞ்சே தான் டின்னராக சாப்பிட்டேன். நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சொன்னேன்ல லஞ்சுக்கு வச்சது இருக்குது, வேணும்னா 1/2 cup ரைஸ் வைப்பேன். அதுக்கப்புறம் இங்கே பூண்டு, அப்புறம் நைட்டுக்கு நாளைக்கு என்ன குக் பண்ணணும்னு ஐடியா இருந்துச்சுன்னா அதெல்லாம் நான் செட் பண்ணி வச்சுருவேன். அப்புறம் சாப்பிட்டுட்டு வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு எனக்கு நான் சொன்னேன் பார்த்திங்கன்னா காவாரம் பூ பேக், அதை நான் இன்றைக்கி திருப்ப கண்டினியூ பண்ணுவேன். நான் இன்றைக்கி வீட்டு போயிருக்கிறதால ஸோ தட் கண்டினியூ பண்ணுவேன். அதுக்கப்புறம் தூங்க வேண்டிதான். பட் உடனே நான் தூங்க மாட்டேன், கொஞ்சம் மூவி லூடோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவ்வளோதான். ஏன்னா நைட் நான் எதுவும் பெருசாக நீ பண்ண, அதனால நான் இந்த ஈவினிங் வரைக்கும் ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம், இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். பாய் பாய் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், சேஃபாகவும் அண்ட் ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹேண்ட் வாஷ் அடிக்கடி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹோம். வீட்டுக்காக நம்ம வீட்டில் இருக்கிறதாலே நிறைய பேருக்கு ரொம்ப நல்லது, நம்ம ஃபேமிலிக்காக வந்து நம்ம வீட்டில் இருக்கலாம். ஸோ உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை பை. வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பிரியா லைஃப் ஸ்டைல். ஸோ இன்னைக்கு மண்டே. ஹாப்பியாக